கடந்த 1989 வருஷம் ஜூன் மாதம் 16 நடிகர் ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, வாகை சந்திரசேகரன், வடிவுக்கரசி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கரகாட்டக்காரன். இசையமைப்பாளரும் பாடகருமாக இருந்த கங்கையாமரன் இயக்குன இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பார்க்கப்படுது. கரகாட்ட கலைஞர்களுடைய வாழ்வியலை பேசின கரகாட்டக்காரன் படம் ரிலீஸ் ஆகி 35 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. நடிகர் ராமராஜனுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை தந்த இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி, செந்தில் மற்றும் கோவை சரளாவுடைய காமெடிகளும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக வாழைப்பழ காமெடி, அந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கான்ட்டு, இந்த காமெடிலாம் எவர் கிரீன் காமெடியாக இன்றைக்கும் பார்க்குறவங்களை சிரிக்க வைக்குது. அதே போல் இளையராஜாவோட இசையும் படத்தோட முக்கிய தூணாக அமைஞ்சிருந்துச்சு. மாங்குயிலே பூங்குயிலே, இந்த மான் உந்தன் சொந்தமான் பாடல்கள்லாம் இன்றைக்கும் ரசிகர்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த படம் மதுரையில் பார்த்தீங்கன்னா நடனா, நாட்டியா, நர்த்தனா தியேட்டர்களில் 425 நாட்களாக ஓடிச்சு. இதனால் மகிழ்ச்சியோட உச்சத்தில் இருந்தார் ராமராஜன். ஆரம்பத்தில் டூரிங் டாக்கீஸில் டிக்கெட் கொடுக்குறவராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின ராமராஜன் இந்த படம் கொடுத்த வெற்றியால் அந்த தியேட்டரையே விலக்கி வாங்கினது தனி கதை. இந்த திரைப்படம் ஜப்பான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள்லையும் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட சிறப்பு விருதை 1989 வருஷம் வாங்கிச்சு. 35 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் இந்த படம் பேசப்படுறதுக்கு படத்தில் நடித்த மற்றும் பணியாற்றின ஒவ்வொருத்தருமே காரணம்னு சொல்லலாம்.